ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை சூப்பர் சரவண ஸ்டோர்ஸில் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 5th ஃப்ளோரில் இருக்கோம். இங்கே என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே இங்கே தான் இருக்குது. இங்கே இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது எடுக்கிறதா அது எடுக்கிறதான்னு கன்ஃபியூஸ் ஆகணும். ரொம்பவே சூப்பராக இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜும்கா கலெக்ஷன்ஸும் நிறையவே இருக்குது, ரொம்ப பெரிய பெரிய ஜும்காஸ்லாம் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இயரிங் கலெக்ஷன்ஸு, நிறைய கலர்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லேயும் நிறைய இருந்துச்சு. நான் நிறைய டிசைன்ஸில் பார்த்துட்ருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இயரிங் கலெக்ஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டைலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கு வேணுங்கிறத பார்த்து எடுத்துக்கிற மாதிரி ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. செலக்ட் பண்ணுறதுக்கு ஆனால் ரொம்ப டைம் எடுத்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் இயரிங்ஸ்லாம் தனியாகவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ தனித்தனியாக கோல்டன் கலர் தனியாக, மல்டி கலர்ஸ் தனியாக, சில்வர் கலர் தனியான்னு தனித்தனியாக வச்சுருந்ததுனால நமக்கு ஈஸியாக வாங்குறதுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு சொல்லவே வேணாம், இயரிங்ஸ்னால் ரொம்ப லைக் பண்ணுவேன். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருந்தேன், இது எடுக்கிறதா அது எடுக்கிறதான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு. ஸோ இயரிங் கலெக்ஷன்ஸ்க்குள்ளே புகுந்து விளையாடியாச்சு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிள் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய டிசைன்ஸில், நிறைய கலர்ஸில், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கலே. ஸோ நிறைய வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்ச் கிளிப் ஐட்டம்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ்லாம் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு. மெட்டீரியல்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேங்கிள்ஸ் கலெக்ஷன் வந்து பார்த்துட்ருக்கேன், என்ன மாதிரி எடுக்கலான்னு சொல்லி. க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்துட்ருந்தாங்க, கொஞ்சம் தளிக்கங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அடுத்து நெக்லஸ் கலெக்ஷன் சைடு வந்துட்டோம். ரொம்ப டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்த்துட்டு இருந்தேன் என்ன மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி. ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்த் இருந்துச்சு. பேங்கிள்ஸ் பார்த்துட்ருக்கேன், ஓகே எடுத்துடலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி என்ன மாதிரி எடுக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். பேங்கிள்ஸ் உருளியாக எடுத்தாச்சு. ஓகே, 5th ஃப்ளோரில் நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம். Thank you.